வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம். ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்கிற ஒன்றிய அரசினுடைய ஒரு கல்வி திட்டத்தினுடைய அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கப்படுவது வழக்கம். இந்த நிதி என்பது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வருடத்திற்கான அந்த நிதி என்பது முதற்கட்ட நிதி கிட்டத்தட்ட ஒரு 573 கோடி ரூபாய் என்பது ஒதுக்க முடியாத ஒரு நிலையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாக ஆசிரியர்களும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்கிற செய்தி, இதற்கு பின்னால் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றால்தான் அந்த நிதி ஒதுக்கப்படும் என்கிற சந்தேகம் இருக்கிறது என்கிற ஒரு பார்வையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதில் நீங்கள் நேரடியாக தலையிட வேண்டும் என்று, சந்தேகமே இல்லை எங்களுடைய நோக்கம் என்பது அதுதான், நீங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்கிறார். சமரச சிக்ஷா என்கிற திட்டம் வேறு, பிஎம்ஸ்ரீ என்கிற திட்டம் என்பது வேறு. ஆனால் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் சமரச சிக்ஷா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படுகிற நிதி ஒதுக்கப்படும் என்கிற ஒரு நிபந்தனையை ஒன்றிய பாஜக அரசு வைத்திருக்கிறது. மாணவருடைய கல்வி என்பது இங்கே காவு வாங்கப்படுகிறது. விரிவாக நாம் அதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து டாக்டர் சையத் ஹபீஸுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று கல்வியாளர் வெங்கடேசன் அவர்கள் பேராசிரியர் அவர் இணைந்திருக்கிறார். மதிமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு அந்திரிதாஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும். எல்லோருக்கும் வணக்கம். வெங்கடேசன், நான் உடனே ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கணும், ஆனால் இன்னொரு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் அந்த நிதி, அதுவும் அவங்களுடைய கொள்கை அதில் இருக்கிறது, உங்களுடைய கருத்து? இல்லை, அது உண்மையிலே எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இது மாதிரியான ஒரு முரண்பட்ட நிலையில் மத்திய மாநில அரசுகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கூட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு எதிர்கொண்டதாக எனக்கு தெரியல. விடுவிக்கிறதுல வந்து தாமதம் இருக்கும், கடந்த ஆண்டு நிதி இந்த ஆண்டு வந்திருக்கும் அல்லது வராமல் இருக்கும், அந்த மாதிரியான இருக்கும். பட்டு இதில் சேர்ந்தால் தான் இந்த மாநில அரசுக்கு நாங்கள் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்வோம் சொல்லுகிற இந்த ஒரு 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 ஆதிக்க நிலையிலான ஒரு மனப்பான்மையை இப்போ தான் நம்ம பார்க்குறோம் முதல் முறையாக நான் நினைக்கிறேன். இது இந்த மாதிரியான ஒரு சூழல் போகிற போது இந்த சூழல் வந்து ஒரு இது ரெண்டு விதமாக நீங்கள் அணுகலாம். ஒன்று வந்து ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு சூழல், ஒரு பார்வை. இன்னொன்று நிர்வாக ரீதியிலான ஒரு பார்வை, அரசுகளை நடத்துகிற ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு பார்வை. இந்த மாதிரியான ஒரு போக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே நெருக்கடிக்கு உள்ளாகிற ஒரு சூழ்நிலையை நாடு சந்திக்கும் நம்ம நினைக்கிறோம். என்ன காரணம் கூட நீங்கள் அரசியலில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நிர்வாகம் சார்ந்து ஒரு ஒரு மத்திய அரசினுடைய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இயங்கக்கூடிய ஒரு இறையாண்மை மிக்க ஒரு மாநில அரசை இப்படித்தான் நாங்கள் கையாளுவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று சொன்னால், அப்போ ஒவ்வொரு மாநில அரசையும் குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களை வந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு நாம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற போகும் சொன்னால், அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவம்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம்ல, முன் வச்சிருக்கோம்ல அரசியலமைப்பு சட்டத்தில், அது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடும் நான் நினைக்கிறேன். எந்தவித ஒரு அதற்கு பொருளும் அர்த்தமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு சூழலை நம்ம எதிர் இன்றைக்கு தமிழக அரசை போல ஏறத்தால ஒரிசாவும் அந்த இதில் கையெழுத்திட மறுக்கிறாங்க, கேரள அரசு மறுத்திருக்கிறது, மேற்கு வங்கம், இப்படி தொடர்ச்சியாக எல்லா மாநில அரசுகளும் மறுக்கிற போது எல்லா மாநில அரசுகள் மீதும் இந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு போக்கு, ஒரு தன்மை, ஒரு அணுகுமுறை அப்படின்னு வந்துச்சுன்னா கட்டாயம் இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் நிர்வாக ரீதியாக. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இது ஒரு ஆதிக்க மனப்பான்மை வெளிப்படுத்துது அப்படின்னு, நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கணுமா, இல்லை ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் 32 மாநிலங்களும் அதில் யூனியன் பிரதேசங்களும் கையெழுத்திடுகிற போது மீதி இருக்கக்கூடிய 5-6 மாநிலங்களுக்கு என்னங்கிறது அந்த துணி. அப்போ இது ஆதிக்க மனப்பான்மை, இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிற அந்த மனநிலையை நம்ம எடுத்துக்க வேண்டியது. அது அப்படி தான் அது அது போகுதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஎம்சிரி பள்ளிகளுக்கு தான் அந்த இதை போடும்போது அதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த மாநிலங்களில் அந்த யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும்னு ஒரு நிபந்தனை அதில் இருக்கிறது. அப்போ ஒரு வேளை இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்ம தனியாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறோம், நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் நம்ம மறுப்பு தெரிவிக்கிறோம். அப்போ அப்படி வருகிற போது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழல் இல்லாத ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா விட்டுட்டு போக வேண்டிதான். அல்லது கல்வி ஏற்கனவே நம்ம வந்து பொதுப்பட்டியல் இருக்குது, அப்போ மாநில மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல தான் மாநில அரசுக்கு இணையாக உரிமை இருக்கிறது. ஒரு இறையாண்மை மிக்க அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அப்போ அந்த மாதிரி சூழல் வருகிற போது அப்போ ஒன்று விட்டு கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே வரணும், அல்லது உரிமை சார்ந்து நீங்கள் அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு இருவருக்கும் அந்த கூட்டு பொறுப்பு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம், நீங்கள் இதில் சேர்ந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆதிக்க மனப்பான்மையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இதில் அரசியலுங்கிறது எப்படி சார் பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரு பக்கம் நீங்கள் உங்களுடைய அரசியலுக்காக
மாணவருடைய கல்வியை காவு வாங்காதீங்கன்ற விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீங்க. அவன் பிரதான் அவருடைய கடிதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அரசியலை விட்டு விலகிவிட்டு மாணவருடைய கல்வியின் மூலமாக கவனம் செலுத்துங்கள்னு இவர் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். போயிட்டு இருக்குது போட்டி மனப்பான்மை. அப்ப நீங்க இப்ப அரசு ஏன்னா இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் ஒதுக்கிட்டு வந்த ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப திடீர்னு அந்த நிதியை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே இப்ப தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து ஊடகத்துல பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, இதுக்கும் அதற்கும் தொடர்பு இல்ல, சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த திட்டம் வேற, ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் வேற, அந்த பி எம் ஸ்ரீ திட்டமே வேற அப்படிங்கிறாரு. அப்ப இந்த திட்டத்தை வந்து நாங்க திணிப்பதற்கும் அல்லது கட்டாயப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு சூழல் உருவாகிறது இல்லை. அப்போ அது வந்து ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு நெருக்கடியை கொடுப்போம். நம்ம கையில் அதிகாரம் இருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்தை மாநிலங்களினுடைய உரிமைகளை கொஞ்சம் கூட நம்ம வந்து யோசிக்காமல் அதை பற்றியான ஒரு சின்ன கன்சிடரேஷன் கூட இல்லாமல் நம்ம வந்து திணிப்பதற்குண்டான ஒரு முயற்சி நாம் வந்து இறங்குவோம் அப்படிங்கிறதான ஒரு சூழல் தானே அது வருது. கண்டிப்பாக அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. யாருமே அரசியல் பண்ண வேண்டாம், கல்வியில் அரசியல் பண்ணாதீங்க. இருக்கிற சூழ்நிலையா, இதுவரைக்கும் வந்த சூழ்நிலையா, நீங்கள் இந்த ஆண்டுன்னு இல்லை, அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, கடந்த ஆண்டு கடைசி தவணையை கூட 249 கோடிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அப்ப கடந்த ஆண்டுல வரக்கூடிய அந்த தவணை தொகை, கடைசி தவணை ஏறத்தாழ ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆச்சு. அப்படி வரும்போது நீங்க இந்த திட்டத்தின கீழே ஏறத்தாழ ஒரு 10,000-15,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழகத்துல வேலை செய்யறாங்க. இந்த கடந்த 6-7 மாசமா நீங்க கடைசி தவணையை கடந்த ஆண்டு கொடுக்கலன்னா சம்பளத்தை எப்படி கொடுக்க முடியும்? நீங்க எப்படி கல்வி தரத்தை நிலைநாட்டுவீங்க? குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவா போகும்? அப்ப அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அப்ப நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நீங்க சிந்திச்சிருக்கணும் முதல்ல. சரி, இதையெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு முதல்ல நீங்க பணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்ல பேசுங்க, இந்த மாதிரி வாங்க இல்ல சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, அல்லது தமிழக அரசு எதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை விட்டுருங்க, நீங்க ஏற்கிற சிக்கலுக்கு வாங்கன்னு சொல்லுங்க, இருக்கிற நிபந்தனைகளை எதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த ஏற்றுக்கொள்ளி அது ஒரு சமரசத்துக்கு வரணும்ல. அப்ப அந்த மாதிரியான சூழல் இல்லாம நாங்க ஒரு அழுத்தம் கொடுத்து தான் நாங்கள் வந்து உங்களை வந்து பணிய வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிவிட்டது. அந்த சூழல் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இது எந்த மாநில அரசாங்கம் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க. சமரசங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதா. பட் என்னோட கருத்து என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க, கல்வி அமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, கடிதம் இவர்கள் திரும்ப எழுதியிருக்க ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதில் சில விஷயங்கள் விவாதத்திற்கு உட்பட்டது அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்னோக்கி போகிறது ஒன்றிய பாஜக அரசு. என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, நீங்கள் அதை நீங்கள் பிஎம் சிறிய சூழல் அப்ப அந்த சூழலை விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் நீங்க சரி இதெல்லாம் ஏத்துங்க, நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு இல்ல இது இப்படி மாடிஃபை பண்ணிக்க, உங்க அப்படி பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் வருமானால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காக கூட்டாட்சி தத்துவத்திற்கு உண்மையிலேயே அங்கீகாரம் தரக்கூடிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நாங்க வந்து ஒரு பெரிய மனப்பான்மையில எங்க மாநில அரசை முற்றிலும் நாங்க பணி வைப்பதற்குண்டான ஒரு முயற்சியில ஒட்டுமொத்தமாக நிதியை நிறுத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிற போது அது உண்மையிலேயே கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு சூழலத்தை நான் பார்க்கிறேன். நிச்சயமா சயித், நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிதி ஒரு பக்கம் வரல, முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியும் மறுப்பு கடிதம் எழுதுகிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர். யார் இந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ ஒஸ்ட் ஆகிறதுக்கான காரணமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு? இல்ல, ஒஸ்ட் ஆகுறதுக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு தான். அடிப்படையில் ஒரு நிர்வாக புரிதல் இல்லாத ஒரு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கேருந்து ஒரு விஷயத்துக்கு மாடலாக எடுக்கணும்? யார் அந்த துறையில் சிறந்து விளங்குகிறார்களோ. இன்றைக்கி வந்து இப்போது சுகாதாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கைட்லைன்ஸ், மெடிசனில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற கைட்லைன்ஸ்லாம் எங்கேருந்து இருக்கோம்னா யூஎஸோட கைட்லைன்ஸும் ஓகே யூகேவோட கைட்லைன்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதில் வந்து சிறப்பாக செயல்பட்டு ஆராய்ச்சியில் சிறந்த முறையில் செயல்பட்டு அவர்களுடைய சுகாதார கட்டமைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, அவங்க வந்து முன்னோடியாக இருக்காங்க. அப்போ நம்ம அங்கேருந்து தான் உதாரணத்தை எடுக்க முடியும். அதை விட்டுட்டு இந்தியா வந்து இல்லை, நான் ஆப்பிரிக்கா கிட்டேருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிகிச்சை முறையை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ மடத்தனமோ. அப்போ இந்த தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து உங்களுடைய கேள்விக்கான பதில் தர்மேந்திர பிரதானோடைய கடிதத்தில் இருக்கிறது. என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா,
தமிழ்நாடு சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னோக்கி இருக்கிறது, கொள்கைகள்லாம் முன்னோக்கி இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இல்ல இன்னும் நல்லா போகுன்ற இல்ல இல்ல இதுதான் முட்டாள்தனன்ற அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மருத்துவரா என்னுடைய மொழியில நான் பேசுறேன், நான் ஒரு சிறந்த சிகிச்சை தரணும் அப்படின்னா இந்த சுகருக்கு எது பெஸ்ட் மருந்துன்னு யூஎஸ் கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுப்பேன். அதை விட்டுட்டு என்னை விட கீழே இருக்கிற ஒரு நாடு சுகாதாரத்தில் அவங்களுடைய கைட்லைன்ஸையும் அவங்களுடைய ஐடியாவை எடுத்துகிட்டு நான் செயல்படுத்தினேன்னா நான் முன்னோக்கி போக முடியாது, நான் பின்னோக்கி தான் போவேன். அந்த அடிப்படை நிர்வாக புரிதல் கூட இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி நீ கல்வியை மேம்படுத்தணும்னு ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு இந்தியாவிலேயே யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ தகுதியோ கிடையாது. நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட், நிர்வாக திறமை அதனுடைய தொடர்ச்சி நான் அடுத்தது சொல்றேன். அதுவே அடிப்படையா ஒரு பாலிசியை டிசைன் பண்ணவே தெரியாம டிசைன் பண்ணிட்டு அதுல அடம் பிடிக்கிறது ஒன்றிய அரசுடைய பிரச்சனையை நான் பாக்குறேன். ஏன்னா இவர்களுக்கு அடிப்படையில ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது இவங்க கான்ஸ்டிடியூஷனையோ அரசியலமைப்பையோ மதிக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கான்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நான் சொன்னால் நீ செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாநில அரசு விரும்பவில்லை என்றாலும் நான் சொன்னால் நீ செஞ்சே ஆகணுன்றதுடைய ஒரு விளைவு தான் நீட்டு. அது போல தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இப்போ இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வர என்னென்னா 2001 ஒரு சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்குமான கல்வின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்க ஆரம்பித்தாங்க கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு. அவன் யூபிஏ காலத்தில் என்ன பண்ணுறாங்க, சரி சர்வசிக்ஷா அபியான் வந்து ரொம்ப ஹாலோவாக இருக்குது, போதுமானது அளவாக இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி ரைட் டு எஜுகேஷனை கொண்டு வராங்க. ஏன்னா தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்கள் போய் அதுக்கும் எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லி அந்த ஃபண்டு எல்லாமே இந்த சர்வசிக்ஷா அபியான்குள்ளே கொண்டு வந்து சர்வசிக்ஷா அபியானின் மூலமாக நிதியை கொடுத்துட்ருக்காங்க. நான் ஏன் இந்த ஆண்டுகளை சொல்கிறேன்றது பார்க்கணும். 2001 ஒன்று நடக்குது, 2014 முன்னாடி சில மாற்றங்கள் நடக்குது. அப்புறம் இவங்க உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தான் தெரியும்ல ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, நான் யூபிஏ பண்ணதெல்லாம் இல்லை, நான் அழிச்சிட்டு ஏற்கனவே இந்திரா காந்தி வீடு கட்டும் திட்டத்துக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனா எல்லாம் இவங்க பேர் ஒட்டுற மாதிரி நான் வந்து சமகர சிக்ஷா அபியான்னு ஒரு திட்டத்தை போட்டுட்டு ஏற்கனவே தனித்தனியாக இங்குக்கின்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ளே சொருகி புதுசாக ஒரு பேரை கொடுக்குறாங்க. அப்போ 2001 தொடங்கி நான் ஒரு விஷயத்தை 2018 சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தை மாற்றி நிதியை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 2022 பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி 2001 தொடங்கப்பட்ட திட்டம் இருக்குல்ல அதுலேருந்து வந்துகிட்டு இருக்க இந்த நிதி உனக்கு திரும்ப வரணும்னா நான் 2020 கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையும் 2022 வந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தையும் நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்றது என்ன மனநிலை? யாராவது சொல்லுவாங்களா, நீங்கள் கலைஞர் டிவி வேலைக்கு செய்கிறீங்க, உங்களுக்கு ஜாபை டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டாங்க, 20 கழித்து புதுசு புதுசாக வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை செஞ்சால் தான் நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்படி தான் இவங்க ஏற்கனவே நடைமுறையை மாற்றி இப்போ அரசை நிர்பந்திக்கவில்லை, அரசை அச்சுறுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள், உங்களுடைய பணம் உங்களுக்கு வர வேணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கலைன்னா உன்னுடைய உரிமையாக இருந்தால் கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யூனியன் இஸ் சுப்ரீம். இல்லை இப்போ இதில் மாற்று கருத்தை வைக்கிறவங்க உன்னுடைய உரிமை அப்படின்னாலும் கூட அது ஒன்றிய அரசுடைய பங்கு, அது ஒன்றிய அரசுடைய காசு, ஒன்றிய அரசுடைய பங்கு எல்லாம் கிடையாது முடியுங்கற சில பேர் வாதிக்கறாங்க. அது கிராண்டின் எய்ட்ஸ்ன்ற இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் மேற வந்து ஒரு பொய்ய சொல்லிட்டு போனாங்கல்ல, நாங்கள் வந்து டெவல்யூஷன் நாங்கள் கேட்டோம், 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் வருதுன்ற மொத்த கணக்கையும் சொல்லி கொடுத்தோம். ஆனால் அவங்க சொல்லும்போது ஜிஎஸ்டியில் இவ்வளோ தரோம், கிராண்டின் எய்ட்ஸ் மூலமாக இவ்வளோ தரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லி கொடுத்தது. அவங்க ஏதோ நமக்கு தர்மம்லாம் பண்ணலை. ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன அந்த டெவல்யூஷன் ஃபார்முலா படி கிராண்டினேட்ஸ் மூலமாக கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்குறாங்களே தவிர இது ஒன்றிய அரசுடைய பணம். ஒன்றிய அரசுக்கு எங்கேருந்து பணம் வருது? நாங்கள் இங்கே வந்து வரி வசூல் பண்ணி கொடுக்கறது தானே. இதில் கூடுதலான விஷயம், எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து வருமான வரி கட்டக்கூடியவர்கள் எல்லார்கிட்டையும் 3% கல்விக்கான செஸ்ஸாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் கட்டினேன், நீங்களும் கட்டியிருப்பீங்க, எல்லாரும் கட்டியிருப்போம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிற பணம் தான், அவங்க யார் சொல்கிறது என்னுடைய பணம் நான் எடுத்து கொடுப்பேன் அவங்க கொடுக்கறது தான் அப்படின்னு? இது நீங்கள் ஒத்துக்கிட்ட பணம், இது சும்மா ஏனோ தானோ ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒன்றிய அரசுலாம் இது பண்ண முடியாது. முன்னாடியே இருந்து பிஏபின்னு ஒன்று இருக்குது, பிஏபின்னு ஒன்று இருக்குது, அந்த போர்டில்
கல்விக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எனக்கான தேவைகள் எவ்வளோ இருக்குது, என்னோடய அவுட்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எல்லா டேட்டாவும் கொடுத்த பிறகு ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து பிஏபின்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு தான் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கிராண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பிரச்சனை தலைவர் சொல்கிறது இந்த ஆண்டுக்கான முதல் தவணை இல்லை, கடந்த ஆண்டுக்கான கடைசி தவணையும் கொடுக்கல. அப்போ நீ பிரச்சனை இப்போ நான் போன வருஷத்துக்குரிய தவணை ஏன் கொடுக்கல? அங்கே பிஎம் ஸ்ரீ விவகாரத்தில், பிஎம் ஸ்ரீன்றது என்னன்னா புதுசாக பள்ளிக்கூடம்லாம் நீங்கள் கட்டி கொடுக்க போகிறது கிடையாது. ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இப்போ கோபாலபுரம் உயர்நிலை பள்ளி மாநில அரசுடைய உயர்நிலை பள்ளி இருக்குன்னா அந்த மாநில அரசு பிஎம் ஸ்ரீக்கு ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி பிஎம் ஸ்ரீன்னு சொல்லி வருஷத்துக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவாங்க. ஒதுக்குனா அது பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம், புதுசாலாம் நீ கட்டலை. ஆனால் நீ இவ்வளோ கொடுத்தனா, இப்போ 1 கோடி நீ கொடுக்குறன்னு வச்சுக்கோயே, அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாநில அரசு 40 லட்சம் போடணும். இப்போ 1 கோடி ஃபண்டுனா நீங்கள் 60 லட்சம் கொடுப்பீங்க, நாங்கள் 40 லட்சம் கொடுப்போம். ஆமாம், அப்போ 2 அரசாங்கங்களும் நிதி போட்டு நடத்தக்கூடிய ஒரு திட்டத்துக்கு மாநில அரசு சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்றப்ப தான் நாங்கள் இங்கே கேட்குறோம். இப்போ தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக திமுக எதிர்க்கவில்லை. ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் சில விஷயங்கள் மாநில அரசு கல்விக் கொள்கையாக இருக்கிறது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. நீங்கள் மாடல் ஸ்கூல் பிஎம்ஸ்ரீன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்து பல மாடல் ஸ்கூலில் உருவாக்கிட்டோம். அப்போ நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூலில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. காலை உணவு திட்டம் நீ போடணும்னு அப்புறம்தான் சொல்கிற, நாங்கள் போடணும்னு முடிவு பண்ணி போட்டுட்டோம். அப்போ அதுக்கான நிதி கொடுக்குறியா? நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் அந்த அங்கத்தை ஆதரிக்கிறோம். தாய்மொழி வழி கல்வின்றதுல நாங்க தேசிய கல்விக் கொள்கையில ஒத்துக்கிறோம். ஆனா இங்க சில முரண்கள் என்ன இருக்குன்னா, நீங்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையில கொண்டு வரீங்க. பேசுவோம் அதை பத்தி, நம்ம விழாவே பேசலாம். முதல்ல நிர்வாக திறமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்க, சாட்டக்கேட்டருடைய அடிப்படையில் தான். அப்போ ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 37 மாநிலங்கள் இங்க இருக்குது, 32 பேர் சைன் போட்டாங்க. நீங்க போடலன்னா மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அப்ப என்ன செய்யும்? பெரும்பான்மை விஷயங்களை வச்சுதானே அவங்க வந்து பேசக்கூடிய சிச்சுவேஷன் உருவாகுது அப்படிங்கிறதா? அந்திரிதா சார், உங்களுடைய கருத்து, சமரச சிக்ஷாவுக்கு வர வேண்டிய நிதி வரல, பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஏத்துக்கிட்டா தான் வரும் அப்படிங்கிற நிபந்தனை. அதாவது கவலைக்கிடமான தமிழுக்கு ரத்த தானம் புத்தி தானம் செய்த பாரதி தான் சொன்னான், இவள் செப்பு மொழி 18 உடையால் என் சிந்தனை 1 உடையால்னா. இப்போ ஷெட்யூலில் 8th ஷெட்யூலில் வந்து 22 மொழி ஆயிடுச்சு, ஆனால் ஒரே சிந்தனை இருக்குதான்னு சொன்னால் சிந்தனை முழுவதும் வஞ்சனையாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு தலைவரை பற்றி அண்ணா சொல்வார், தலை உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை முழுவதும் வஞ்சனை தான் இருக்குது அப்படின்னா. மம்தா பானர்ஜி கேட்டாங்க 1 லட்சம் கோடி எங்களுக்கு தர வேண்டியதுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்காக 17,900 கோடி வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும், பண்ணலை அப்படின்னா உங்கள் காலை நான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி வந்து சான்ஸ்கிரித் திவாஸ் டே, சான்ஸ்கிரித் நாள் இது. என்னன்னா 8 கோடி பேர் கட்டுகின்ற வரியை விட ஜிடிபியில் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற தமிழுக்கு அவர்கள் ஒதுக்குகின்ற பணம் 2017 2020 வரலாம் எவ்வளோ ஒதுக்கியிருக்குனாங்கன்னா 22 கோடி. இதை விட ஒரு 22 மடங்கு அதிகமாக 25,000 பேர் பேசுகின்ற ஒரு செத்துப்போன ஒரு பாடை மொழிக்கு, சான்ஸ்கிருத்துக்கு தான், அதுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. அதனால தான் 63ல் அண்ணா சொன்னார், என்ன விதமான மாநில சுயாட்சின்னு கேட்கும்போது, அதாவது எல்லா அதை சரணடையோம், கட்டுண்டு வாழோம், சரணடையோம், சமநிலையில் இணைவோம், அதுதான் எங்களுடைய மாநில சுயாட்சி கொள்கைன்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி 14th, 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஸ்டேட் ஷேர் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்ட் அட் 41%, அதை கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறுபடுது, வர்ற பணத்திலிருந்து 41% மாநிலத்துக்கு கொடுக்கணும். குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா 50-50, பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 75% தான் மாநிலம், 75% மத்திய அரசு தருது. ஆனால் நமக்கு என்னன்னா 75% நம்ம கொடுத்துட்ருக்கோம். 2016 ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க, எடுத்துன்னு வரும்போது 2017 எடுத்துன்னு வந்தாங்க, அப்போ வந்து 51% மத்திய அரசும் ஒன்றிய அரசும், 49% மாநில அரசும் சொன்னாங்க. இப்போ அவங்க 25% தான் கொடுக்குறாங்க, நம்ம மாநில அரசு 75% இன்றைக்கு இருக்கிறாங்க. இதில் என்ன குழப்பறாங்கன்னா, சமக்ரா சிஷா அபியான்றது வேற, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ, அது ரெண்டும் வேற.
இன்னைக்கு தோடர் சொன்ன மாதிரி 2001 கொண்டு வந்தது. நாடாளுமன்றம் ஒப்புதல் அதுக்கு தான் கொடுத்துருக்கு. அந்த அந்த ஒப்புதல் கொடுத்ததுல என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கிடையாது. இப்போ வந்து நிர்பந்தப்படுத்துறாங்க. அண்ணா வந்து சொன்னாரு, நான் மூணு கட்டத்தில் சந்தோஷமா இருந்திருக்கிறேன். என்ன கட்டம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் மாற்ற தீர்மானம் கொண்டு வரும்போது ஒரே கோஷத்தில் சொன்னால அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பெரியாருடைய சுயமரியாதை சட்டங்களை கொண்டு வரும்பொழுது நான் மறுபடியும் இரண்டாம் முறை மகிழ்ச்சி அடைந்தேன். மூன்றாவது முறையாக, இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும் என்று வரும்போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்லிட்டு. இவங்க பெரும்பான்மையெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் பேச முடியாது. நீங்கள் சொன்னீங்க பெரும்பான்மையான மாநிலங்கள் கையெழுத்து போட்டு, இது பெரும்பான்மை சிறுபான்மை கிடையாது. அப்படி பார்த்தா காக்காயை தான் வந்து தேசிய பறவை அறிவிச்சிருக்கணும், மயில் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலியை தான் அறிவிச்சிருக்கணும், புலி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து மல்லிகைப்பூ தான் அறிவிச்சிருக்கணும், ரோஜாப்பூ தான் அறிவிச்சிருக்கணும், தாமரை அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பான்மை சிறுபான்மை இதில் கிடையாது. இவங்க வந்து 41% கொடுக்கணும், 14th-15th ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்குது. அது அப்படி தான் நம்ம வந்து அது இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஆக இவங்க வந்து திட்டமிட்டு அதை ஒரே ஒரு ஸ்கீம் மாத்திரம் சொல்கிறேன், எந்த அளவுக்கு வஞ்சிக்குன்னு சொன்ன. இமாச்சல பிரதேசில் பிலாஸ்பூரில் 2017 அக்டோபரில் ஃபவுண்டேஷன் அஞ்சே வருஷத்தில் 2022 திறந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 2015 அறிவித்த திட்டம், 2019 ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு பண்ணி இப்போ வரல வந்து என்னன்னா வெறும் சுற்றுச்சுவர் இருக்குது. போன வாரம் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து சுப்பிரமணியம் மாண்புமிகு தலை அவர் கேட்டார், ஏன் வந்து இதை வந்து இழுக்கடிக்கிறீங்க, எந்த விதமான கட்டிட வேலைகளும் இங்கே ஏன் தொடங்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து அரசாங்க வழக்கறிஞர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இதை வந்து கொரோனா இருந்ததுனால வந்து நாங்கள் தாமதம் ஆயிடுச்சு. கொரோனா இப்போ கிடையாது, 2022 முடிஞ்சிச்சு, பிலாஸ்பூரில் நீங்கள் தொடங்கிட்டீங்க, இங்கே என்ன பிரச்சனை? அதனால் சுகாதாரத்துறை செயலாளர் வந்து எழுத்துப்பூர்வமான ஒரு இதுவாருன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் 27ஆம் தேதி ஹியரிங் போட்டிருக்காங்க. ஆக என்ன அப்படின்னு சொன்னால், ஜிடிபியில் 2வது இடத்துல நாம் இருக்கிறோம். நமக்கு ஜிக்கான்னு சொல்லிட்டு ஜப்பான் இன்டர்நேஷனல் ஏஜென்சி பணம் தரமாட்டானா? பிலாஸ்பூர் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கின்ற பிலாஸ்பூருக்கு வந்து பணம் தர்றாங்க ஜிக்கா. அதை மத்திய அரசு ஏற்பாடு செய்யுது. தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிறது ஜிக்கால கிடையாது. ஜிக்கா நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா நம்ம என்ன எந்நேரம் முடிச்சுட்டு இருப்போமே. இப்போ புதுசாக ஒன்று எடுத்துன்னு வராங்க, 10 கோடி பேருக்கு தான் வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு மருத்துவ கல்லூரின்னு இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்டம் மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. அதனால் புதுசாக எதுவும் தரமாட்டோம்னு சொல்லிட்டு எப்படி எப்படி பிளாக் பண்ணுறாங்க பாருங்கள். ஆக அப்படி வந்து இன்றைக்கு வந்து ஒரு சிந்தனை ஒன்று மாதிரி இருக்குதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. இல்லை நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்க, பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் மட்டுமல்ல பயிர்காப்பீட்டு திட்டத்திலேருந்து எய்ம்ஸ் வரைக்கும் எவ்வளோ ஓரவஞ்சனையோடு தமிழ்நாட்டை அணுகிறாங்கங்கிற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. முரண்படுவது தவறில்லை, எல்லா விஷயங்கள்லையும் ஒன்றிய அரசோடு நீங்கள் முரண்படுறதுனால தான் இந்த சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாத்துலயும் நீங்க ஒரு மாற்று கருத்து சொல்றீங்க, எதை கொண்டு வந்தாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கிறது பாஜகவோட கருத்தா இருக்கு. அப்ப அவங்க எப்படி கொடுப்பாங்க? இல்ல பெரும்பான்மை ஏத்துக்கிட்டதுனால அடுத்தவங்களாம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து நீங்க சொன்னீங்க இதெல்லாம் வந்து சமக்ரா சிஷா அபியானையும் பிரைம் மினிஸ்டர்ஸையும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் இந்த டிஃபர் ஆகிறது டிஃபர் ஆகிதான் ஆகும். 29 சட்டங்கள் எட்டுன்னு வந்தாங்க லேபர் லாஸ்ல. எல்லா 31 மாநிலங்களில் 26 மாநிலங்கள் ப்ரீ பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரூல்ஸ் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதெல்லாம் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அதனாலதான் இங்க தொழில் அமைதி இருக்கு. ஒருவேளை அந்த 29 சட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து ப்ரீ பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரூல்ஸ் வந்திருந்ததுனா இங்கே பெரிய குழப்பங்கள் ஆகியிருக்கும், இவ்வளோ பெரிய அமைதி இருந்திருக்காது, இவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் வர வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்குது. அதனால அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றதுக்காக நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை நிச்சயம் கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து ரொம்ப உறுதிப்பாடோடு இருக்கிறோம், அது ரொம்ப சரிதான். ஆனால் நம்ம மெட்ரோவிலேருந்து எல்லாமே பார்க்குறோம், நிதி அடுத்து 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 குறைக்கப்படுகிறது, நிர்வாகம் முடங்க வேண்டிய சிச்சுவேஷன் உருவாக்கிடுவாங்களோன்ற வருகிற போது நஷ்டம் நமக்குத்தானே அப்படிங்கிற ஒரு 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 கருத்து வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதாவது நஷ்டமா கஷ்டமான்றதை விட கொள்கை வழி நிற்பது தான் நிச்சயமாக வந்து கை கொடுக்கும். அந்த வழியில தான் நம்ம இருக்கணும். 9 ரயில் திட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க பட்ஜெட்டில் ரொம்ப இவ்வளவு இதை விட தமிழ்நாடு அசிங்கப்படுத்த வேண்டிய வேற வழி இல்லை. ஒவ்வொரு திட்டத்துக்கும் 1000 ரூபா, 9 ரயில் திட்டங்களில் ஒவ்வொரு திட்டத்துக்கு 1000 ரூபா. இதை விட அவமானம் வந்து தமிழ்நாட்டு தமிழ் மாநில மக்களை வந்து இது பண்ணுறது கிடையாது. 37,000 கோடி வெள்ளம் வந்தபோது கேட்டாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி ராஜ்நாத் சிங் வந்தார், வந்து வரப்போ இல்லை இல்லை உங்களுக்கு 561 கோடி வெள்ளத்தடுப்பு சட்டம் இதில் கொடுத்துருவாங்கன்னாங்க. 12ஆம் தேதி டிசம்பர் 12ஆம் தேதி குழு வந்தது, ஆய்வு பண்ணி இவ்வளோ வந்து தமிழ்நாடு அரசும் அறிக்கை கொடுத்தது, அவங்களும் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. நிர்மலா அம்மா வந்தாங்கன்னாங்க, 15ஆம் தேதி வந்தாங்க, வந்துட்டு இதை பற்றி எதுவும் பேசலை. தூத்துக்குடியில் என்னாச்சு, நெல்லையில் என்னாச்சுன்னு பேசலை. பெருமாள் கோயிலில் ரோடு சரியில்லை, அதை போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. விகே சிங் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இது மாதிரி தரவே இல்லை, இவ்வளோ பேர் குழு வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னும்போது சில நடைமுறைகள் இருக்குதுன்னாங்க.
அப்போ தான் கேட்டாங்க. இப்போ இதில் குஜராத்தில் வெள்ளம் வந்தப்போ அன்றைக்கி இரவோடு இரவா பிரைம் மினிஸ்டர் போய் அடுத்த நாளே 1000 கோடி அள்ளி கொடுத்தாங்களே, அதுக்கெல்லாம் நடைமுறை இல்லையா? தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்கு நடைமுறையா அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஆகாதவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எதையும் பயன்படுத்துவார்கள், எதையும் செய்வார்கள் என்கின்ற நிலைமைக்கு மத்திய. அதனால நிதி பகிர்வுல மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி. பெரும்பான்மை சிறுபான்மை இதுல இருந்து நிச்சயமாக வராது. அன்பேர் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அஃபெக்ட்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் என்கின்ற அடிப்படையிலே நிச்சயமாக இவர்களை வஞ்சிக்க வேண்டும், நமக்கு வாக்களிக்காதவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்துகின்ற ஒரு அராஜகம் தான் இது. நிச்சயமா சார், நிதி ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்றீங்க. இன்றைக்கு நேற்றைக்கு வந்த செய்தி இன்னைக்கு இப்போ நாளிதழ் கூட வந்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க, அரசியலமைப்பு அமர்வுக்கு நாங்கள் மாற்றுகிறோம், இதில் ஒரு பாரபட்சம் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, சமரச தீர்வு வரலன்னா நாங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இதுக்கு வந்து நாங்கள் அதை ரெஃபர் பண்ண போகிறோம் பெஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். பேச மேடே சார், அதாவது இதில் பிஎம்ஸ்டி பள்ளிகளை ஏற்றுக்கலாமல் இருக்கிறதுக்கு அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி வரும்போது மும்மொழி கொள்கையை தான் ரொம்ப தமிழ்நாடு எதிர்க்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அது திமுகவோட நிலைப்பாடு, தமிழ்நாட்டோட நிலைப்பாடு அப்படின்றது சரி ரொம்ப சரியாகவே இருக்கும். அதில் ஏன் இவ்வளோ உறுதியாக இருக்கணும், நம்ம இதற்காக இவ்வளோ எதிர்க்க வேண்டிய உறுதியில் நிலைப்பாடு இருக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. இல்லை, அது நம்மளுடைய கொள்கையில் நம்ம எப்படி உறுதியாக தானே இருந்தாகணும், நாம் எடுத்த கொள்கை நம்ம அப்போ எப்படி அவங்க எடுத்த கொள்கையில் அவங்க வந்து எப்படி உறுதிப்பாட்டாக இருந்து திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது நமக்கு என்ன கொள்கை சாத்தியம். இல்லை, அதில் எந்த இடத்துல இது கேள்வியாக நம்ம மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குன்னா, தாய்மொழி அவசியம், உங்கள் தாய்மொழிக்கு எந்த இடையூறும் இருக்காது, தாய்மொழியை வளர்க்கணுங்கிறத பிரதமர் நரேந்திர மொழியுடைய ஆசைன்னு இவ்வளோ உறுதிமொழி கொடுத்துட்டு இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா நீங்கள் கற்றுக்கிற போது உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்ற விஷயங்கள் முன்வைக்கிறேன். இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறதுல நமக்கு எந்த சிக்கலும் இல்லை, அது எங்கள் விருப்பம் இருந்தால் நாங்கள் கற்றுட்டு போகிறோம். எனக்கு நாளைக்கு நான் ஜெர்மன் படிக்க நான் படிச்சுட்டு போகிறேன். ஓகே, நீங்கள் அதை கம்பல்சரி ப்ரொவிஷன் கொண்டு வரும்போது அந்த பிரச்சனை ஆகுது. ஓகே, இது வாலண்டரி ப்ரொவிஷன், நீங்கள் விருப்பம் இருந்தால் படிச்சுங்க, ஆப்ஷனல். ஏன் இப்போவுமே நிறைய தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி படிக்காமல் இருக்காங்களா? என்ன எத்தனையோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜாக இருக்குது, யாருமே மறுக்கலையா? எனக்கு ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் விட்டுருங்க, நீங்கள் இதை கம்பல் பண்ண போய் தானே பிரச்சனை வருது. அப்போ இது என்ன, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மாநில அரசு எடுக்கிற ஒரு கொள்கை முடிவின் மீது அதை முற்றிலும் சிதைத்து நீங்கள் ஒரு விஷயத்தை உள்ளே போய் திணிக்கிற ஒரு சூழலை உருவாக்க போது தான் அந்த நிர்வாகத்தில் ஒரு நெருக்கடியை உருவாக்குறீங்க. அப்போ என்ன அங்கே வருதுன்னா, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எங்களுக்குன்னு பவர் இருக்குது, அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறீங்களா? அப்போ நீங்கள் கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்துருச்சு, பொதுப்பட்டியில் வந்தப்பறம் ரெண்டு பேருக்கு சமமான உரிமை இருக்கிறது முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு வருகிற போது நீங்கள் கூட சொன்னீங்க, எல்லாரும் பெரும்பான்மையை ஏற்றுக்கிறோம் நாமையே ஏற்றுக்கல அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில சூழல்கள் அங்கே இருக்கக்கூடிய என்ன நிலவரம் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் முடிவுகளை அந்த மாநில அரசு எடுக்கிறது, ரைட்டா? அரசியலை தாண்டி உதாரணத்துக்கு 69% இட ஒதுக்கீடு எந்த மாநிலத்திலையும் கிடையாது, நம்ம தமிழகத்தில் தான் வச்சுருக்கோம். அது ஒரு சிறப்பான இது, அதுக்கான பெரிய வரலாறு இருக்கிறது. அப்போ அதை போலத்தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் அந்த கல்வி, ஏன்னா இங்கே தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கல்வி பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இதற்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அப்போ ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகால வரலாறு திராவிட இயக்கம் சார்ந்து அந்த 100 ஆண்டுகால வரலாறு இந்த கல்வி உலகத்தில் இருக்கிற போது, அதை விட 100 கோடி மேலே போய் சொல்கிறேன், நம்ம சொன்ன மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தேசிய விகிதத்தை விட இப்போவே நம்ம எட்டியாச்சு. ஏற்கனவே 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 2030 தான் நீங்கள் இலக்கை நிர்ணயிச்சிருக்கீங்க, அதை இப்போவே வந்தாச்சு. அடுத்தது பெண்கள் உயர்கல்வியில் வரக்கூடிய சதவிகிதம் தேசிய அளவை விட அதிகமாக இருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். இவ்வளவு வளர்ச்சியை கல்வியில் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கிற பிறகு நீங்கள் அந்த கல்வியை மீண்டும் 53% ஒரு 60% மாத்திரைக்கு தான் நீங்கள் உதவி செய்யணும், உங்களுடைய நிர்வாகம் எக்ஸ்டெண்ட் ஆகணும், உங்களுடைய நிதி ஒதுக்கீடு வந்து துணை செய்யணும், உதவி செய்யணும். அதை விட்டுட்டு நான் இதை செஞ்சால்தான் இதை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் அங்கே ஏற்றுக்கொள்ள வர முடியாத விஷயமா இருக்குது. இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொல்கிறேன், இதே பிஎம்சிரி பள்ளிகளை நாங்கள் வந்து உங்கள் இருக்கிறதுல உங்கள் மாநிலத்தில் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்கள் மாநில அரசு பரிந்துரைக்கிற பள்ளிக்கூடங்களை அல்லது அந்த பள்ளிக்கூடாதிலே ஒரு வருது, பள்ளிக்கூட முதல்வரே நேரடியாக அந்த கருத்துருவை சமர்ப்பிக்கணும், அப்ளை பண்ணணும் இணையத்தில்ன்னு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அந்த பள்ளிகளை செலக்ட் பண்ணி நாங்களே அந்த கட்டமைப்பை அல்லது அந்த கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு அந்த கல்விக்கூடத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதற்கு நாங்கள் துணை செய்கிறோம் சொல்லி செய்ய வேண்டியதுதான். இதில் என்ன இருக்குது? அப்போ அதற்கு தேசிய கல்விக் கொள்கை தான் ஒரு காரணம், கருவி என்கிற வைக்க போது தான் பிரச்சனை வருது. ஓகே, அப்போ வளர்ச்சி அப்போ ஹிடன் அஜெண்டா என்னது? தேசிய கல்விக் கொள்கையை சில பேர் இப்படி கூட நேரடியாக அவங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க முடியல, நான் மறைமுகமாக பின்னாடி கூடி வரேன், அப்போ நிதியை கட் பண்ணனா நீ ஒத்துக்கவே இல்லை. அப்போ அப்படி வரும்போது
அப்போ மாநில அரசுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குல்ல, அந்த மக்களின் விருப்பங்களை அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசிற்கு இறையாண்மையை தாண்டி ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அப்ப இங்குள்ள மக்களுக்கு நீங்க 8 கோடி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி உங்களுக்கு வருகிறது. அப்ப அந்த சவாலை சமாளிக்கணும் அப்படின்னா நிதி ஒரு பொருட்டு இல்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பதற்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எப்படி ஒரு மாநில அரசை ரன் பண்றது? நீங்க கூட சொன்னீங்க வந்து உங்களுக்கு நிதியை கொடுத்து தான் மனப்புற மாநில அரசினுடைய செலுத்துகிற வரியில இருந்தானே உங்க நிர்வாகம் நடக்குது. அப்ப அந்த நீங்க 1 ரூபா நாங்க கட்டினா நீங்க திருப்பி எவ்வளவு மாநில அரசு கொடுக்குறீங்க? நிதி பகிர்வு நிதிக்குழு எல்லாமே ரைட்டு தாங்க. நிதிக்குழு சொல்லுகிற எந்த பரிந்துரையும் ஒரு ஒரு எந்த அரசாக இருந்தாலும் மத்திய அரசுல ஒரு சமமான நிலையில இதுவரைக்கும் செயல்படுத்தியதாக வரலாறு இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி 51, 49, 50, 50, 60, 40 எதுக்கு அப்புறம் அந்த நிதிக்குழு, எதுக்கு அந்த பரிந்துரை? அப்ப நியாயமான அடிப்படையில நீங்க வளர்ச்சி குறைவாக இருக்கிற மாநிலத்திற்கு அதிகமான நிதி தேவைப்படுகிறது, அந்த அடிப்படையிலேயாவது கொடுக்கணும். அது இல்லை, நன்றாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு நீங்க உங்க ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்யணும், அதையும் கொடுக்க மாட்டேன். அப்ப எப்படி வந்து ஒரு மாநில அரசு வந்து பகைமை உணர்வு இல்லாமல் நீங்க கொண்டு போவதற்கு சூழலை நீங்க உருவாக்க முடியும்? கண்டிப்பா அரசு மாநில அரசுகள் தயாராக இருக்கிற சூழலையும் கூட நீங்கள் அதுல ஒரு முரண்பட்ட நிலையை எடுக்கிற போது அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி எந்த ஒரு மாநில அரசுக்கும் வரத்தானே செய்யும். அப்ப அங்க வந்து அரசியலை தாண்டி நிர்வாகத்தை தாண்டி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழலை நோக்கி மாநில அரசுல நீங்க ஃபோர்ஸ் பண்ணும் போது கட்டாயம் அதுக்கு வந்து ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய நெருக்கடி எந்த மாநில அரசாக இருந்தாலும் வரும். அது நிச்சயமா இது வந்து தமிழகத்துல அதிகமாவே இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிகள் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் நீங்க பாத்துட்டு தான் வரீங்க. இதுன்னு இல்ல, சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே அந்த மாதிரி சூழ்நிலை. நீங்க ஜிஎஸ்டி வரி பகிர்வு, நம்ம இதுக்கு முன்னாடி முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் தெளிவா சொன்னாரு, டேட்டாவை பிரிச்சு போட்டு சொன்னாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிற போதுதான் சில நிபந்தனைகளை ஏற்கவில்லை அப்படிங்கிற அடிப்படையில நீங்க ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மாநில அரசை முடக்குகிற வகையில் அந்த நிதியை நிறுத்துவது என்பது என்ன மாதிரியான ஒரு நிர்வாக போக்கு அப்படின்னு கண்டிப்பா சையத். அதாவது ஒரு பக்கம் ஜிஎஸ்டியினுடைய இழப்பீட்டுல, அதாவது ஜிஎஸ்டியினுடைய பங்குத்தொகை ரொம்ப கம்மியா வருது, எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படலை, மெட்ரோவுக்கு நிதி வரலை, இப்போ கல்விக்கு வரலை, இப்படி ஒவ்வொன்றா நம்ம பட்டியல் போட முடியும். எல்லா இடங்கள்லையும் ஏன் சிக்கலாக மாறுது அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறவர்கள் மாநில அரசாங்கத்தின் மீதே சேற்றை வாரி பூசுகிறாங்க இல்லையா. நம்ம வெளிநாடுகளில் மற்ற நாடுகளோட உறவுகள் சரியில்லைன்னா ஒன்றிய அரசனுடைய வெளியுறவுக் கொள்கையில் சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசுகளில் இணக்கமான நிலை இல்லை அப்படின்னு எதிர்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட நீங்கள் நிதி கொடுங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் இணக்கமாக இல்லைங்கிற குற்றச்சாட்டையும் சேர்த்தே சொல்கிறார். இவங்க 5 வருஷம் இணக்கமாக இருந்தாங்களா, அப்போ என்ன சாதிச்சிட்டாங்களா? எடப்பாடியும் பாஜகவும் இணக்கமாக இருந்தாங்கல்ல, அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களாமா? ஜிஎஸ்டி கரெக்டாக வந்துச்சாமா? புயல் தொகை வந்துச்சாமா? நாங்கள்ல எங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப எங்கள் தலைவரில் கடிதம் எழுதுறாரு, ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருக்கும்போது நிதியமைச்சராக இருக்கும்போது இது சொல்கிறாரு, தரம் மறுக்கிறாங்க, இது ஓகி புயல்னு நினைக்கிறேன், நீங்கள் கேட்ட தொகையை விட எதுவுமே வரல, 1% தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னது யாரும் உங்கள் நிதியமைச்சர் தானே, நீங்கள் இணக்கமாக தானே இருந்தீங்க, என்னத்தை சாதிச்சிட்டீங்க? தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இணக்கமாக இருந்தப்போ எல்லாம் எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டிங்களா? நீங்கள் தானே இணக்கமாக இருந்தீங்களே 2017 அடிக்கல் நாட்டி 2024 5 வருஷம் இணக்கமாக இருக்கிறப்போ எய்ம்ஸ் வரலையே. இப்போ இணக்கமாக இருக்கிறது இல்லாததுலாம் சரி, தமிழ்நாடு அரசுக்கு அதை சொல்லிட்டு போங்க. மம்தா பானர்ஜிக்கு என்ன பிரச்சனை? பஞ்சாபுக்கு என்ன பிரச்சனை? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எல்லாருமே அவங்களுடைய வெளியுறவு கொள்கையில் பிரச்சனையா? இப்போ பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை நான் சொல்கிறது நிர்வாக பாலிசியில் மேக் பண்ணுறதுல இவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. இவங்க வந்து நிர்வாகம் எங்கன்னா எல்லாருக்குமே தன்னுடைய கொள்கைகளை உள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கும், ஆனால் அதுக்காக ஒரு அடிப்படை மரபுகளை மீறி அடிப்படை சட்டங்களை மீறி செயல்படுறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த தொகை நஷ்டம் தானே அப்படின்னு நீங்கள் நஷ்டம், ஆமாம், அதை விட பெரிய நஷ்டம் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்குள்ளே போனால் தமிழ்நாடு அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆங்கிலத்தை வந்து அன்னைக்கே எங்களுடைய திராவிட தலைவர்கள் நிறுவனர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆங்கிலம் தேவை, ஆங்கிலம் தேவை, தமிழ் தேவை அப்படின்றத இது ரெண்டு போதும் அப்படின்ற உணர்ந்ததுனால தான் இங்கே இந்தியாவிலே முன்மாதிரியாக நம்ம நிற்கிறோம். ஜிஆராக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், வரியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஸ்கில் லேபர்ஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டில் இருக்கட்டும், எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இந்த இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டது தான். இன்றைக்கி வந்து இங்கே சொல்லுவாங்க தாய்மொழியை கற்றுக்கிறதுன்னு, இன்றைக்கி ஆர்டிஐயில் கேந்திர வித்யாலய பள்ளிக்கூடங்களில் எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்கு 103 ஹிந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க,
சமஸ்கிருத ஆசிரியர்கள் வந்து என்னுடைய கணக்கு சரியா இருந்தா ஏதோ 53 பேர் இருக்காங்க. சமஸ்கிருதம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் 53 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க சார். 109 பேர் ஹிந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க. தமிழ் வாத்தியார் ஒருத்தர் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கவே கேவி பள்ளிகள் அப்ப இவங்களெல்லாம் நம்பலாமா? ஆட்டை வந்து ப்ளூ கிளாஸ்காரன் கூப்பிட்டு போறதுக்கும் கசாப் கடைக்காரன் கூப்பிட்டு போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த புரிதலும் இல்லாமல ஒரு 50-60 வருஷம் திராவிட அரசியலை வந்து திமுக பேசிக்கிட்டு இருக்குது. இது எங்களுடைய இன்றைக்கு இல்ல முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள், மொழி சார்ந்த விஷயங்களை பேரஞ்சர் அண்ணா காலத்திலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கட்டமைப்பு வந்து ஒரு 60 ஆண்டுகள் உழைப்பின் பேரில், உயிர் தியாகத்தின் பேரில் வந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை நீ 1000 ரூபா 1000 கோடி நான் குறைச்சிருவேன் கண்ணவன் மிரட்டி பணியை வைக்கணும்னா இதெல்லாம் இங்கே திமுக இருக்கிற வரையும் நடக்காது, எங்கள் தலைவர் இருக்கிற வரையும் நடக்காது. அந்த நிதி எப்படி வாங்கணுன்றது எங்களுக்கு தெரியும், அதை வாங்குவோம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த நிதியை கொடுக்க கொடுப்பதற்கு முன்னாடியே சார், நீ காலையில் உணவு பண்ணுன்ற, நீ இதுவரையும் பணத்தை கொடுக்கல, தேசிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட்ல வரல, நாங்கள் பண்ணலையா, நாங்கள் ஆரம்பிக்கலையா, சுமார் 1000 கோடி கிட்ட அந்த திட்டம் போகுது, நாங்கள் கொண்டு வரலையா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வரலையா, இதுக்கெல்லாம் நீயா பணத்தை கொடுத்த. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, நீ ஒத்துக்கிட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை 2001 மாநில அரசுக்கு கல்விக்காக வந்து கொண்டிருந்த அந்த பணத்தை நீ கொடுக்க மறுக்கிறியே. வருஷத்துக்கு 18,000 கோடி நீங்கள் ஒதுக்குறீங்க சார் இந்த இந்த திட்டத்தின் PM ஸ்ரீ மூலமாக. 18,000 கோடி ஒதுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்று கூட ஒதுக்கலை. காரணம் தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையில் இப்போ இந்த சமகர சிக்ஷா திட்டத்தில் என்னென்னா, ஆர்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, டீச்சர் எஜுகேஷன் இருக்குது, விளையாட்டு பொருட்கள் சாமா ஃபுட்பால் வாங்கி கொடுக்குற ஃபண்ட் இருக்குது. வெறும் கல்வினா அப்படி கிடையாது, இது வந்து பல பாராமீட்டர் இருக்குது, அப்கிரேடேஷன் இருக்கு, இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வரதுக்கான நிதி இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்போ நீங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இங்க தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறதே பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. ஏன்னா இவனுங்க எது சொன்னாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய கல்வி தான் பகுத்தறிவு இவர்களுக்கு கொடுத்துருக்குது. இவங்க வேலைக்கு போறானுங்க, அதனால தொடர்ந்து தமிழ்நாடு மீது ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டே இருப்பாங்க. போதை ஆயிடுச்சு, போதை ஆயிடுச்சுன்னா அது சும்மா வெறும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான அரசியல் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல். இங்கேதான் தொழில் முதலீடுகள் வருது. அவன் எதை நம்பி தொழில் முதலீடு பண்றான்னா, இங்க இருக்கக்கூடிய மனித வளம் அந்த இளைஞர்கள் மீது நம்பிக்கையோட வரான். நீ ஒரு நேஷனல் நரேட்டிவ்ல, இன்டர்நேஷனல் நரேட்டிவ்ல ஒரு ட்ரக் அடிக்ஷனுடைய ஹப்பா தமிழ்நாடு நீ பொற்றை பண்றதுடைய நோக்கம்ன்றது இதுவும் இருக்கு. அப்ப நீங்க இந்த வேலையை தமிழ்நாடுடைய வளர்ச்சி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்குகளாக இவங்க வந்து வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை வஞ்சிக்கிறது அல்ல, தமிழ்நாட்டு மக்களையே தமிழ்நாட்டையே. கல்வின்றது பிரைவேட் ஸ்கூல்ஸ் கிடையாது. தலைவருடைய கடிதம் பாத்தீங்கன்னா, நாங்கள் நீங்கள் சொன்ன அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட தயாராக இருக்கின்றோம், எங்களுக்கு சில முரண்கள் இருக்கின்றன. அதுலேயும் அந்த லாஸ்டில் சொல்கிறாரு, உங்களுடைய இந்த நடவடிக்கைகள் டிஸ்அட்வான்டேஜ்டு சொசைட்டிலேருந்து வரக்கூடிய, அதாவது அடித்தட்டில் இருக்கக்கூடிய, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய கல்வி. ஒரு ஒரு பாஜகவுக்கு ஒரு நேர்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அரசியல் பண்றோன்னே வச்சுக்கணும் குற்றச்சாட்டு. இது எந்த ஏழை மாணவர்களுடைய கல்வி விஷயத்துல திமுக அரசியல் செய்துன்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சாலுமே, அதுக்கு நீ மறுபரிசீல் பண்ணுவியா? நீ பிறந்த மனப்பான்மையை காட்ட வேண்டியதுனா, திமுக அரசியல் பண்ணுது இருந்தாலும் நான் பணத்தை தரேன், ஆனால் நாங்கள் அரசியல் பண்ணல, நாங்கள் உரிமையை கேட்கின்றோம். இந்த 60 ஆண்டு கட்டமைப்பை காப்பாற்றுவதற்கான இந்த போராட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு. அதாவது ஒருவேளை அதை ஏத்துக்கிட்டா இதை விட கடினமான இழப்புகள் இருக்கும். கண்டிப்பாக விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. பேசு அந்ரிதா சார், அதாவது இப்போ 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு கொஞ்சம் நடவடிக்கைகளில் அணுகுமுறையில் மாற்றங்கள் தெரிகிறது அப்படிங்கிற ஒரு வாதம். அது காரண காரியங்கள் இல்லாமலும் இல்லை. வக்ஃபாரிய மசோதாவிலிருந்து தகவல் ஒளிபரப்பு மசோதா, இதெல்லாமே திரும்ப நிலை கொடுக்க போகுது, விவாதிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறதுக்கும் அதில் பின்னோக்கி நகர்றது நம்ம எப்படி உணர வேண்டியதாக இருக்கிறது? இவ்வளோ மைனாரிட்டி குணைந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த தைரியம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதா? இல்லை, கடைசியாக டிசம்பரில் கூட 2023 146 MPக்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் மாத்திரம் 18 மசோதாக்களை வேக வேகமாக சட்டமாக்கி விட்டாங்க. அது மாதிரி இப்போ முடியாது, ஏன்னா நிதிஷ் நாயுடு பட்ஜெட்டுன்னு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்க நிலமை.
மத்திய அரசினுடைய நிறுவனமான சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஒன்று தெளிவாக சொல்லியிருக்கு. ஜிடிபியில் தமிழ்நாடு ரெண்டாவது இடம், ஜிஇஆரில் முதலிடம், ஹாப்பினஸ் மகிழ்ச்சிகரமாக இருப்பதில் வந்து முதலிடம், ஹெல்த் கேரில் நம்ம முதலிடம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா 34 பேர் இறந்து போயிடுறாங்க ஊட்டச்சத்து குறைபாடு. தமிழ்நாட்டில் அது குறைவு 17%. ஆக ஜிஇஆர் வந்து 2035 சார் சொன்ன மாதிரி இப்போயே நம்ம 50% நெருங்கிட்டோம். அதனால் ஊருக்கு தானடி உபதேசம் உனக்கு கையில் எடுக்கணுன்ற மாதிரி அவங்க அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்மக்கிட்ட தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து முன்னாடி நிற்கிறோம். இப்போ 41% சொல்லிட்டு கமிஷன் 14th பே இதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷனும் 15th கமிஷன் சொல்லியிருக்கு. ஜிடிபியில் மாத்திரம்தான் அதை இப்போ கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் என்னாச்சு, இன்கம் டேக்ஸ் என்னாச்சு, கஸ்டம்ஸ் டேக்ஸ் என்னாச்சு, கார்பரேட் டேக்ஸ் என்னாச்சு, கேபிட்டல் கெயின் என்னாச்சு, இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா மொத்த நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 9.6%. அவங்க திருப்பி நமக்கு திட்டமாத்துறது வந்து 4.07%. ஆனால் உத்தரப்பிரதேசம் வந்து அவங்க கொடுக்கறது வந்து மொத்த உற்பத்தியில் 9.07%. ஆனால் திருப்பி கொடுக்குறது வந்து 19.97%. எவ்வளோ பல மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அதை தான் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சாரத்தில் கூட சொன்னார், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து திருப்பி அவங்க 29 பைசா தான் கொடுக்குறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 1 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 71 பைசாவுக்கு திட்டங்களாக கொடுக்குறாங்க அப்படின்றது பிரச்சாரத்தில் சொன்னார். அதுதான் எடுபட்டது மகளிர் மத்தியில் வந்து அதுதான் போய் சேர்ந்தது. அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க பெரும்பான்மை இது, அதாவது இணக்கமாக இல்லை, இணக்கமாக இல்லை, ஃபாரின் பாலிசியில் இணக்கமாக இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி இருப்பாங்க? மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது தீஸ்தா நதி பிரச்சனை வங்கதேசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அது சம்மந்தப்பட்ட மம்தா பானர்ஜியை கூட்டிட்டு வங்கதேசத்துக்கு போய் அவர் பேசினார், நமக்கும் வங்கதேசத்துக்கான தீஸ்தா நதி பிரச்சனையா. சரி சார். அது மாதிரி இங்கே மீனவர்கள் பிரச்சனையோ ஏழை பிரச்சனையோ எதுவும் இருந்தாலும் இங்கே இருக்கின்ற அரசாங்கத்தோடு இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஒப்புதலை பெற்று தான் போகணும். எதையும் அவன் மதிக்கிறதில்ல, யாரையும் வந்து அவங்க வந்து மதிக்கிற மாதிரி தெரியல. ஆக அந்த அடிப்படையில் தான் இருக்கும். அதனால் 3வது மொழியை வந்து திணிக்கிறது எப்படி தமிழ்நாடு ஏற்றுக்க முடியும்? பாரதிதாசன் தான் சொல்லுவான், வேறு வேறு பாஷை கற்பாய் ஆனால் வீட்டு பாஷை கற்களாய் போகணும். என்னுடைய தாய்மொழியை அடக்கம் செய்துவிட்டு அதன் மீது நின்று கொண்டு நான் 3வது மொழியை வந்து படிக்க வேண்டுமா என்ற அவசியம் இல்லை. ஆமாம், 6000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஆங்கிலம் அந்நிய மொழி என்று அவர்கள் சொன்னால், 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற இந்தியனுக்கு அன்னைய மொழி, அது என்னை 2ந்தர குடிமகனாக ஆக்கும் என்கின்ற அந்த உணர்வோடு இருக்கின்ற மாநிலமாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. போதை இதை எல்லா வழியிலும் நம்ம நிந்திக்கிறது. போதைன்னு அதுக்கு திறவுகோல் ஏது? அமித்ஷா அவர்கள் அக்டோபர் 3ம் தேதி நினைக்கிற சென்ற வருடம் 3ம் தேதி சொன்னார், குஜராத் கடலிலே மாத்திரம் கிட்டத்தட்ட 3000 கோடி மதிப்பிலான அபீன் பிடிபட்டு இருக்கிறது, இதனுடைய திறவு வாசலாக இது இருக்கிறதுன்னு நாங்கள் அச்சப்படுகிறோம் அப்படின்னா, அவர்களுடைய நண்பர் மோடியினுடைய நண்பராக இருக்கின்ற அதானிக்கு சொந்தமான முந்த்ரா துறைமுகத்தில் தான் ஆப்கானிஸ்தானத்திலேருந்து வருகின்ற அந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு உள்ளிட்டவர்களுக்கு இன்றைக்கு சப்ளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல அதை நிறுத்தட்டும், இங்கே இருக்கிறது நிறுத்தணும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இது வந்து சீரழி மனித சமுதாயத்தை சீரழித்து விடும் என்பதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 40% சில மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணுறாங்கன்னா, செஸ்ஸையும் சர்ச்சார்ஜையும் வந்து வசூல் பண்ணிடுறாங்க 2017-18 மாதிரி. அதில் மாநில அரசுக்கு பங்கு கிடையாது, செஸ்ல சர்ச்சார்ஜ். 2017-18 மாத்திரம் செஸ் கலெக்ஷன் எவ்வளவுன்னு சொன்னா 266,000 கோடி. ஆனால் அடுத்த வருஷம் 2018-19 செஸ்ஸுக்கு எவ்வளவு கலெக்ட் பண்றாங்கன்னா 499,000, கிட்டத்தட்ட 500,000 கோடி கலெக்ட் பண்றாங்க. அப்படின்னா இதை நம்ம அதிகமாக வாங்கிட்டோம்னா 41% குறைச்சிடலாம். 41% கொடுக்க வேண்டிய சில மாநிலங்களுக்கு கொடுக்க கூடாது என்கின்ற அடம்பிடிக்கின்ற கொள்கையிலே இன்றைக்கு மத்திய அரசு இருக்கிறது. அதனால இது வந்து ஓர வஞ்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்றோமே தவிர இது வந்து பழிவாங்கும் நிகழ்வா தான். அதனால பிரஷரைசிங் தமிழ்நாடு டு அக்செப்ட் என்இபி ஆஸ் எ ப்ரீ கண்டிஷன் டு ரிலீஸ் த ஃபண்ட்ஸ் வந்து இன் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ என்பது உண்மையிலே ஒரு அக்கிரமமான அராஜகமான முடிவாக தான் இருக்கு. நிச்சயமா சார், அதுக்காக கொள்கையை ஒருபோதும் வந்து தமிழ்நாடு விட்டு கொடுக்காது அப்படிங்கிறது தான். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும், எப்படி வாங்கணும், இந்த நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் மொத்தத்தில் மாணவர்களுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு தன்னுடைய அந்த பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுருக்கமா நிறைய சொன்னீங்க, இந்த இணக்கமாக போறதுனால கொடுக்கறது இல்லை, இணக்கமாக போகலாம் போகல, இணக்கமாக இருந்தால் கொடுத்துருவாங்க. அதே முதல்ல தவறான வாதம் நான் நினைக்கிறேன். இதில் இணக்கத்துக்கு வேலையே இல்லை, இது கடமை, மத்திய அரசினுடைய கடமை, மாநில அரசினுடைய உரிமை இது. அப்போ இது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஃபெடரலிசம் பேசுகிறோம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பேசுகிறோம். அப்போ அப்படி வரும்போது கொடுக்க வேண்டிய சரியான நிதியை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை,
அதை வாங்க வேண்டியது மாநில அரசினுடைய உரிமை. அப்ப இதுல எந்த அரசு இருக்கிறது, எந்த அரசியல் நடக்கிறது, அதெல்லாம் இதுல பிக்சரைஸ் பண்ணக்கூடாது. எனக்குமா போனாலும் சரி போகலனாலும் சரி, உனக்கு நீ எப்படி பார்க்கணும்னா, நீங்க சொன்ன மாதிரி அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசினுடைய ஒரு அங்கமாகத்தான் பண்ணணும். அரசியலை தாண்டி தான் நம்ம சிந்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்க கூட சொன்னீங்க, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த நிதியில பகிர்வு சரியில்லை, நிதி பிரச்சனைக்காக ஒரு மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருப்பது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வழக்கு போனதான் எனக்கு தெரியல. அப்ப இத்தனை ஆண்டு காலத்துல நிதியில வந்து இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை ஒரு மாநில அரசின் மீது உருவாக்குகிற ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா மாநில அரசுகளும் இதை சிந்தித்து மீண்டும் நீங்க ஒரு வழி இல்ல, சட்டப்படி தான் நீங்க அரசியல் படி பண்ண முடியல அப்படின்னா சட்டப்படி தான் அணுகணும்னா எல்லா மாநில அரசும் குறிப்பா எதிர்கட்சி ஆளுகிற மாநில அரசெல்லாம் சேர்ந்து வேற உச்ச நீதிமன்றத்துல நீங்க இப்ப சொன்ன மாதிரி 5 நீதிபதிகளுக்கு பெஞ்சு, மறுபடியும் 7 நீதிபதிகளுக்கு பெஞ்சுக்கு போய் எப்படி உத்தரவை வாங்கணுமோ அந்த மாதிரி உத்தரவை வாங்கி இந்த நிதி பகிர்வுல நிதிக்குழுல ஒரு வெளிப்படையான தன்மையை உருவாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில இன்றைக்கு மாநில அரசுகள் வந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், தமிழ்நாடு மட்டும் வழக்கு தொடுக்கிற, கேரளாவும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறது, மேற்கு வங்கமும் அதற்கான முன்முயற்சியில் இருக்கிறது அப்படிங்கிறதா. இன்னும் சில விஷயங்கள் நான் விடுபட்டு கூட போயிருக்கலாம். எதிர்கட்சியினுடைய தரப்பிலிருந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க, பார்க்கலாம். நிகழ்ச்சி போகின்ற விருதுகள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.